குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் வந்து டின்னர் பண்ணலான்னு போனேன்னா, சரி உங்கள் கூடையும் உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி வெந்தயக்கீரை வந்து நல்லா வளர்ந்துடுச்சு. ஸோ பன்னீர் ஹோம்மேட் பண்ணது இருக்கா, அதனால் இந்த வெந்தயக்கீரையை பறைச்சி டின்னருக்கு வந்து மேத்தி பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிளேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி உங்களில் ஒருத்தவங்க வந்து லெமன் கிராஸ் வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க, எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் இந்த ரெண்டு தண்டு தான் வாங்கினேன், இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று, சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெந்தயக்கீரை எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணால் வளராது, அதனால் நான் மொத்தமாகவே பிடுங்கிற போகிறேன். போன வாட்டி ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா வெந்தயக்கீரை திருப்பி எல்லாம் முளைக்காது அப்படின்னு. அதனால் நம்ம இப்போ மொத்தமாக பிடுங்கிட்டு நம்ம இதை வச்சு நல்ல சூப்பராகிட்டு மேத்தி பன்னீர் வந்து பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் எடுத்துட்டேன். சரி, இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இதை நம்ம கிச்சனில் போய் வச்சிடலாம். இப்போ நாங்கள் வெந்தயத்தை திருப்பி நான் போட போகிறேன், அது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் வெந்தயக்கீரை எப்படி நடுவேன்னு கேட்டிருந்தீங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இப்போ இதை பிடுங்கிட்டோம்ல, அதனால் திருப்பி இதில் வந்து நம்ம சீடை போட்டு விட்டுருலாம். ஸோ லேசாக மேலே உள்ளது இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க. ஸோ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கொத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஞ்சம் மண்ணை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக மண்ணை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நீங்கள் சோக் எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த வெந்தயக்கீரையோட வேர் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக வேராக தான் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு ஈவனாக ஆக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு, நம்ம நார்மல் வெந்தயம் இருக்குல்ல, ஊரெல்லாம் வைக்கலை, இது பச்சை வெந்தயம் தான், அதை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு தூவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு லேயர், ரொம்ப ஆழமாகவும் அதை போடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ஷாலோவாகவும் போடக்கூடாது. ரொம்ப ஷாலோவாக போட்டிங்கன்னா சரிஞ்சிடும். ஸோ மேலே ஒரு லேயர் மண் போட்டு லேசாக, ரொம்ப அமுக்காமல் இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து மஹி குட்டியோட சின்ன வாட்டரிங் கேனை வச்சு இதில் அவளுக்கு வந்து பிளேடோ வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கேன், அதில் வச்சு தண்ணியை மேலே நல்லா ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் இது வந்து நல்லா முளைச்சிரும். இப்படி தான் வந்து நான் வெந்தயக்கீரை பண்ணுவேன். இப்போ நம்ம மேத்தி பன்னீர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற மேத்தி பன்னீர் வந்து ஜஸ்ட் ரெகுலர் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், இந்த மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னோடய ஹோம்மேட் பன்னீர். ஸோ
ஸோ செஞ்சு ஆக்சுவலி கொஞ்ச நாள் ஆச்சு, அதனால நான் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறேன். டீப் ஃப்ரைல லைட்டாக பொறிச்சு எடுத்துகிற போகிறேன். ஃப்ரெஷ் பண்ணிருந்தால் நம்ம வந்து அது பண்ண தேவையில்லை, பட் இது வந்து செஞ்சு ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு, அதனால நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நான் ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட ஹோம்மேட் பன்னீர், ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா என்னோடய பிளாகில் இருக்குது, yummytummyarthi.com. ஹோம்மேட் பன்னீர் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுங்க. ஸோ இதை போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஒரு 1 minute போல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எடுத்துகிற போகிறேன். இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. அண்ட் இந்த எண்ணெயில் பாதியை எடுத்துட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 tablespoons ஆயில் இருக்குது, அதில் ஜீரா போட்டுக்கோங்க. ஸோ ஜீரா தான் இதுக்கு வந்து ஃப்ளேவரிங். லேசாக ஜீரா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரேவியில் வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகிடும், கரைஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2-3 minutes இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். நம்மளோட ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிடும். ஸோ இது வந்து போட்டுட்டு ஒரு 1 minute ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஆனியன் நல்லா கோல்டனெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுறோம். ஸோ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி. ஸோ இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 வெங்காயம் 3 தக்காளி. ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பு இருக்குது, அதனால் அது கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேகட்டும். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 minutes குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 minutes ஆகிருக்கும். நம்மளோட தக்காளி குட்டியாக கட் பண்ணதுனால நல்லாவே மசிஞ்சு வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ கொலைவாக இருக்குது ரொம்பவுமே தெரியல. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பொடி. என்ன பொடி எல்லாம்னா ஃபஸ்ட்டு சில்லி பவுடர். ஆக்சுவலி இதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் சில்லி பவுடர் போடாதீங்க, நான் வேறு எந்த பொடியுமே போடல இப்போதைக்கு. லாஸ்ட்டு தான் நான் வந்து கரம் மசாலா பவுடர் போட போகிறேன். ஸோ அந்த சில்லி பவுடரை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் வெந்தயக்கீரை. ஸோ இது நம்மளோட கார்டனில் இருந்த கொஞ்சோண்டு ஒரு 1/2 cup ஆக்சுவலி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற வெந்தயக்கீரை நல்லா பெருசாக இருக்கும், பட் நமக்கு வீட்டில் வந்து அவ்வளோ பெருசாகிட்டு எனக்கு இன்னும் வளர்க்க தெரியல, அதனால குட்டி குட்டியாக இருக்குது பட் ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் வெந்தயக்கீரை வந்து கசப்பு தான், கசக்கும், அதனால் நமக்கு ரொம்பவும் தேவையில்லை, அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அந்த வெந்தயக்கீரையோட மணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்தயக்கீரையே கலந்தாச்சு, இது கொஞ்சம் குக் ஆகட்டும். எல்லா ஸ்பினச் மாதிரி தான் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, குக் ஆகிறதுக்கு ஒரு 1-2 minutes வதக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிடுறோம். ஸோ தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அகெயின் ஒரு 2 minutes இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 minutes நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் உப்பு, முதல்லருந்தே உப்பு போடல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வெந்தயக்கீரையில் ஒரு கசப்பு, அந்த கசப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoonலேருந்து ஒரு டீஸ்பூன் சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து அது அப்போ தான் அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் சோக் பண்ணி உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ யூஸ்வலாக நான் ஃப்ரெஷ் பன்னீர்லாம் கடைசி தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் முதலே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா நம்மளோட பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிரேவியை சூப்பராக சோக் பண்ணிடுச்சு. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அது அப்படியே ஸ்வெல் ஆகி நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் இன்க்ரீடியண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது எங்களோட கரம் மசாலா, எம்மி டம்மியோட ஸ்பெஷல் கரம் மசாலா. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வறுத்து பொடித்த ஜீராக பொடி, அது ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா க்ரீம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன், அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு. இன்னொன்று, இந்த மேத்தி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவராக, ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் டிஷ்ஷை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு போகும். அவ்வளோதான், டன். க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு அணைச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட மேத்தி பன்னீர் ரெடி. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் சப்பாத்தி நான் அந்த மாதிரி சர்வ் பண்ணுவோம் இல்லையா, பட் தோசை இதுக்குமே இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு தோசை தான். ஓகே, இப்போ நம்ம டின்னர் சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட தோசை. அண்ட் மேத்தி பன்னீர். ஸோ நிஜமாகவே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட டின்னர் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் எடுத்தது வந்து விலாகாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் விலாக்ஸ் வந்து தனியாக நீங்கள் பார்க்கணுமானும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்படின்னா நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.